கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல இல்ல இரு இயக்கங்களும் சேர்ந்து செயல்படுவது என்று முடிவெடுத்துள்ளோம். அதாவது எங்களுடைய செயல் திட்டத்தில் ஒரே லட்சியம்தான், புரட்சி தலைவர் உருவாக்கி புரட்சி தலைவியை கட்டி காப்பாற்றிய இயக்கத்தை அதனுடைய அடிமட்ட தொண்டர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தோடு அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்களும் அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவர்களும் தனித்தனியே செயல்பட்டார்கள். அதே லட்சியத்தை அடைய சேர்ந்து செயல்படுவது என்று இன்றைக்கு முடிவெடுத்திருக்கின்றோம். அதாவது ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட், இப்போ எப்படி இடது கம்யூனிஸ்ட் கட்சி வலது கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சேர்ந்து செயல்படுகிறார்களோ அதை போல செயல்படும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு தனியா ஒரு கட்சி தொடங்கி 5 ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வராரு. இந்த நேரத்துல இருவரும் சேர்ந்து செயல்படுவது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் நம்புறீங்க? எப்படி செயல்பட போறாங்க? அதான் சொன்னாங்க, அது வந்து சிபிஐ சிபிஎம் சேர்ந்து செயல்படுவோம். அதாவது எங்களுடைய லட்சியம் வந்து எனக்கும் அவருக்கும் சுயநலம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் கையில் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். அதை கபலீகரம் செய்திருக்கிறவர்கள், ஹைஜாக் பண்ணவங்கள்டேருந்து பணபலத்தை வைத்து கொண்டு ஆணவம் அகங்காரத்தோடு செயல்படுபவர்களிடம், ஒரு அரக்கர்களை போட்டு செயல்படுபவர்களிடமிருந்து அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவர்கள் இயக்கத்தை மீட்டெடுத்து தீயசக்தி திமுகவை வீழ்த்த உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற விதமாக மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலே நானும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் எந்த முடிவெடுத்தாலும் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் முடிவெடுப்பேன் அடிக்கடி சொல்லியிருக்கிறீங்க. இந்த முடிவும் தொண்டர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது. ஏற்கனவே எங்கள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் எங்கள் நிர்வாகிகளுடைய ஆலோசனையில அதான் தொண்டர்கள் கருத்தை தான் அவங்க ஒரு 6-7 மாதமாகவே என்னை திரு கைதுகான நண்பர்கள் சந்திக்கிறப்பெல்லாம் எப்ப நீங்க ஓபிஎஸ் சந்திக்க போறீங்க அப்படின்னா, நேற்று கூட புதுக்கோட்டையில அதான் கேட்டீங்க. அது உரிய நேரத்தில் நாங்கள் சந்திப்போம்னா அதுக்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அதுக்காக நாங்கள் இருவரும் ஒருவரொரு நண்ப அறிந்தவர்கள். எங்களுக்குள்ளார வந்து இன்னும் எந்த வித என்ன சொல்லணும்னா, மீண்டும் புரட்சி தலைவர்கள் இயக்கத்தை ஏற்கனவே ஒவ்வொரு பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் என்னிடம் கேட்கின்ற கேள்வி எப்பொழுது சொல்கிறேன், வந்தவுடன் உறுதியாக சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய சிந்தனை செயல் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறும். இப்போ நீங்க அழைப்பு விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இயக்கத்துக்கு அழைப்பு விட்டுருக்கீங்க, எல்லாருமே ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு? ஏற்கனவே நான் ஒவ்வொரு செய்தியாளர்கள் கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறேன், இதேதும் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ மாண்புக அம்மாவில் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக, மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுக்கு அனைத்து அடிப்படை தொண்டர்களும் இணைய வேண்டும். அதுதான் தமிழக மக்களுடைய விருப்பமாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த நோக்கத்தை தொண்டர்கள் உணர்த்தியதே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்றுதான் இருந்தது. எல்லா கூட்டத்திலையும் எல்லா செய்தியாளர் சந்திப்பிலையும் ஒரு சிலரை தவிர மற்ற யார் வந்தாலும் நாங்கள் சேற்றுக்குள்ள தயாராக இருக்கிறோம்னு, அது அவருடைய சுயநலம், அது அவருடைய சுயநலம். எங்களுடைய நோக்கம் அனைத்து தொண்டர்களையும் இணைத்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய வழியில் அறவழியில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் 50 ஆண்டு காலம் இந்த சட்டத்தை கழக சட்டம் வழக்கு முடியல, வழக்கு நம்ம முடியலைங்க.
வழக்கு முடியல, அதுக்கு நேரங்கள வரணும், இப்ப நேரங்கள வந்திருக்கிறது, சந்தித்திருக்கின்றோம். சார், நீங்க முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கும் போது நெருக்கடி கொடுத்தாரு டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க, அழுத்தம் கொடுத்திருந்தாரு, இப்ப அந்த அழுத்தம் குற்றச்சாட்டு கடந்த காலங்களின் மறங்க கடந்த காலத்தை பற்றி பேசினால் உணர்ச்சி மேலிட்டு மீண்டும் பிளவுகளும் பேதங்களும் தான் வரும். அதனால எதிர்காலத்தை பற்றி தான் சிந்திக்கணும். நீங்க நடந்ததையே பேசிக்கிட்டு இருந்தா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க நீங்கள் அப்படி சொன்னீங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு தான் வரும். அது ஒரு இயக்கத்தை வலுவாக வளர்க்க பயன்படாது. ஆகையினாலே எதிர்கால அரசியல் எதிர்காலத்தை பேசணும். அதனால தான் நடந்தவைகள் நடந்தவர்களாக இருக்கட்டும், நடப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கட்டும், இனிமேல் நடப்பாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன அதைத்தான் பார்க்கணும். மொழி அன்னைக்கு நீங்க என்ன சொன்ன, நான் என்ன சொன்ன அப்படின்னு அந்த சண்டை போட்டுக்கிறது இது. அதாவது இரு தண்டவாளம், அது ஒரு தண்டவாளம், இது வந்து தொண்டர்கள் மத்தியில நாம் செல்வது அரசியல் ரீதியாக, இன்னொன்று சட்ட ரீதியாக. அந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து பயணிக்கும் பொழுது நீங்க சொன்னது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் சொல்லும்போது, திரு எடப்பாடி பழனிசாமி அணியையும் சேர்ந்து செயல்படுத்துவதற்கான முயற்சி எடுப்பீங்களா, என்ன மாதிரியான முடிவு எடுப்பீங்களா? திமுக அணியமைப்பு இந்த கேள்வியை நீங்கள் எடப்பாடியிடம் கேட்க வேண்டும். தவறான முகவரிக்கு இந்த தபாலை அனுப்பிவிட்டீர்கள். பாஜக கேளுங்கள், எங்ககிட்ட வந்து கேக்குறீங்க? பாஜக சொன்ன மாதிரி தவறான இடத்துல வந்து நீங்க கேள்விகளை கேக்குறீங்க. கேட்கப்பட வேண்டியது அதிமுக பழனி உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த சந்திப்பு டெல்லியில வந்து நடந்துருச்சு, இரு கட்சிகளும் சார்ந்த சந்திப்பு நடந்துச்சு. வர தேர்தல் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய அணுகுமுறை இல்ல, அந்த சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி தரப்பினர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, பாஜகவினுடைய தலைமை பீடத்திலிருந்து இன்னும் இதுவரையிலும் கூட்டணி உருவாகி இருக்கிறது என்ற தகவல் இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதியில கூட அவங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லி நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. இங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு? ஈரோடு இடைத்தேர்தல் என்ன நடந்தது? 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தூக்குறாங்க. அப்போ மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, தொண்டருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அதை எண்ணித்தான் நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இருவருக்குமான கேள்வி, அடிப்படையிலிருந்து 7 வருஷம் பிரிஞ்சிருந்து பயணிச்சிட்டீங்க, தொண்டர்கள் நீங்களும் உங்க ஒரு கட்டமைப்போட செயல்பட்டு வந்தீங்க, அவங்களும் அதே மாதிரி இருக்காங்க, தொண்டர்கள் கோரிக்கை தான் தலைவர்கள் இணைகிறார்கள். ஒரு 6-7 மாதங்களாக ஏற்கனவே சொன்ன திரு சைவகார என்ன சதவீதம்லாம், அதை தொடர்ந்து எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் எப்ப நீங்களும் திரு ஓபிஎஸ் அவங்களுடைய வீழ்த்தணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்பாடுதான் நாங்க சந்திச்சிருந்தோம். இன்னொரு கேட்டீங்க, முன்னாடியே சந்திச்சிருக்கலாமே, இது வந்து எல்லாம் எதுவும் முடியல, எல்லாம் நீதிமன்றத்துல இன்னொரு நிலையில பெண்டிங் இருக்கு, அவங்க சட்ட ரீதியா போராடிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 7-8 மாசமே நட்பு ரீதியா என்னைக்காவது அரசியல் பேசவில்லை தவிர, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இங்க சைதுகான் வர்றப்ப நாங்க ரெண்டு பேரும் அவர் போன் போட்டுருவாரு, எப்படி இருக்கீங்க, நிலைமை செஞ்சிருப்போம். திரும்பவும் நான் பல முறை நீங்க பல என்னுடைய தொலைக்காட்சி பண்ணிங்கலாம், அவர் மீது எனக்கு அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட அன்பு உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அரசியலை தாண்டி நட்போடு பழகியவர்கள், ஏதோ காரணத்தாலும் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கிறோம். அதனால எந்த ஒரு இன்ஃபீலிங்குமே எனக்கு கிடையாது. பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட, இன்றைக்கு எதுவும் சமாளிக்கிறது சொல்லணும்னா உங்கள் தொலைக்காட்சி பேட்டியிலலாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அவர் நல்ல என்னுடைய பழைய நண்பர், எனக்கு எப்பொழுதும் அவர் மேலே ஒரு அன்பு உண்டு சொல்லியிருக்கேன். அதோடைய வெளிப்பாடு தான் அந்த பல 99 எங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம். இன்றைக்கு என்னை அவர் நன்றாக அறிந்ததில் அவரை எனக்கு நல்லா தெரியும். அவரை நம்பி நான் இருட்டில் கூட கையை பிடிச்சிட்டு போக முடியும்,
அந்த பழனிசாமியோட போக முடியுமா நம்மளால? இப்போ பாஜக கூட்டணியில அமமுகவுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் அடுத்து என்ன உங்களுடைய? நான் வந்து ஏற்கனவே மூணு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஒண்ணு பாஜக கூட்டணி, அமமுக கூட்டணி, இல்ல காங்கிரஸ் கூட்டணி, இல்ல தனிச்சு கூட போட்டிடுவோம்னு சொல்லியிருந்தேன். நீங்க கூட்டணியை பற்றி எல்லாம் நீங்க வந்து அது 2026 தேர்தலுக்கு அது தேர்தல் நேரத்தில் முடிவு செஞ்சுக்கலாம். எங்கள் இருவருடைய ஒரே குறிக்கோள் அம்மாவின் தொண்டர்கள் கையில் அம்மாவின் இயக்கத்தை கொண்டு சேர்ப்பது. அப்பொழுது தான் அம்மாவின் தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் கையில் இயக்கம் இருந்தால்தான் இந்த இயக்கத்தை திமுக என்கிற தீய சக்தியை விருத்துவதற்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இபிஎஸ் துரோகி, திமுக எங்களுக்கு எதிரி. சார், 2016 சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் நீங்க தொடர்ந்து வழக்கு இப்பவும் நிலையில் இருக்கு, அதை வாபஸ் பெறுவீங்க? இல்ல, அதை வாபஸ் நாம பெற முடியாது, அவங்க தானே பெறணும். இல்ல சார், ஓகே சார், இல்ல இல்ல, வழக்கு தொடுத்தது அவங்க சகோதரி சசிகலா அவர்கள் தான் வழக்கு. வாபஸ் வரணும்னா அவங்க தானே பெறணும். வழக்கு வந்து இவங்க கூட்டிய புது புது செல்லாதுன்ட்டு தான் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு தான் இன்னும் இந்த நிலையில இருக்கு. ரொம்ப அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? எங்கள்ட்ட பண மூட்டைகள் இல்லைங்க. பண மூட்டைகள் இருக்கிறவங்கள்ட்ட பாவம் வந்து சுயநலத்திற்காக தேவை உள்ளவங்க போறாங்களே தவிர யாரோ ஒரு சிலர் போறாங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், அதனால எங்களால் அங்கே உள்ளவர்கள் கட்சி எங்க கட்சிக்கும் பாஜக எந்த வித இடத்துலையும் அவங்க எங்களுக்கு வழிகாட்டுதலோ நெருக்கடியே எது கொடுக்கிறது. விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியை பார்க்க போனேன், அவரும் பார்க்க வந்தேன், அக்கேஷனாக சந்திச்சேன், வேற எதுவும் அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை. பாஜக கைவிட்டதாலும் எதிரி கட்சி சொல்றீங்க. அரசியல் வரலாறு மனித பண்போடு நான் நடந்து கொள்வேன். யாராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மனிதனுக்கு மனிதன் மரியாதை கொடுக்கின்ற மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் அவருடைய உதவியாளர் அணித்து அவரிடம் இதுவரை நான் பேசியதில்லை, பழகுதில்லை, பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார். ஒரு காஃபி சாப்பிட்னு சொன்னார், நான் போய் பார்த்து காஃபி சாப்பிட்டு வந்து பேசிட்டு வந்தேன். அவர் அவருடன் வந்து எங்கள் பேரை இருந்தாங்க, அவருடைய பொண்ணு இருந்துச்சு, ஏத்தாப்புல நிறைய விஐபியில் உட்காந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நண்பர்கள் உங்களுடைய இருந்தால் இன்றைக்கி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பேசுறது. அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை, அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நீ இதுக்கு மேலே விளக்கம் வேணுமா? விளக்கம் சொல்லி நாங்கள் ஓஞ்சி போகணும். எது இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் செய்தியாளர் சந்திப்பு வேண்டும். அணியில திரண்டு தீயவர்களையும் துரோகிகளையும் விழுத்தணுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்கள் இருப்போம். அதை தான் நான் நிறைவேற்றேன். So what was the meeting? Yeah. So what is this meeting about? Is there any political significance or political